ஆனால் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால நான் வந்து இதை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதோட டாப்பில் வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஒரு அதே மெஷில் தான் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இதோட டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஹோல் சின்னதாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோல் பெருசாக இருக்கும். இது வழியாக தான் மீன் உள்ளே ஏற போகுது. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இதில் இப்போ இந்த நீட்டி நிற்கிற கம்பியை வச்சு நம்ம இதில் இப்படி பெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது அதுலேயே டைட்டாக இருந்துடும். நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கயர் வச்சு கட்டணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இது மாதிரி தான் நம்ம இந்த சைடு எங்கே இந்த சைடும் இதே மாதிரி தான் அந்த கம்பிகளை வச்சு அந்த மாதிரி பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி டை பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு கெட்டுமே இதில் யூஸ் பண்ணலை. ஸோ இது ஈஸியாகவே பண்ணிடலாம். எல்லா நெட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக அதில் வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோன் ஷேப்பில் செஞ்சது வந்து அதில் கரெக்டாகவே ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோன் ஷேப்பை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இனி இந்த பேக் சைடை வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா மீன் வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ நம்ம எஸ்கேப் மீன் வந்து எஸ்கேப் ஆகாது இருக்கிறதுக்காக நம்ம இந்த போர்ஷனை வந்து அடைச்சாகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயின் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆன மாதிரி. ஸோ அதையும் நம்ம இந்த மாதிரி கம்பியை பெண்ட் பண்ணி வளைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட செட்டப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே வந்து பெண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு க்ளோஸ்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த சைடில் வந்து நான் ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து இது வழியாக உள்ளே ஏறிட்டு இதுக்குள்ளே வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு ஒரு டோர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அந்த டோர் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் வந்து இந்த ஷார்ப்பான எண்டில் வந்து கிழிச்சிடும். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கையை வந்து அது கிழிக்காது. நம்ம கை உள்ள இதுக்குள்ளே வந்து கை போடும்போது இது இந்த இடம் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் நம்ம கட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம டோர் போர்ஷனே வந்து எல்லாம் பெண்ட் பண்ணி கரெக்டாக நம்ம வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம டோருக்காக இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சு கரெக்டாக இது ஃபிட் ஆகிற மாதிரி இந்த இதே கம்பி யூஸ் பண்ணி நம்ம அதில் பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரையும் வந்து இதில் கம்பியை பெண்ட் பண்ணி டோர் செட்டப்பை வந்து பண்ணி முடிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நமக்கு ஒரு லாக் வேணும். இது வந்து ஓப்பன் ஆகாத இருக்கிறதுக்காக ஒரு லாக் வேணும். ஸோ அந்த லாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கம்பி எடுத்திருக்கேன். இந்த கம்பியை வந்து அந்த சிலிண்டர் ஷேப்லேயே நான் பெண்ட் ஆகியிருக்க மாதிரி நம்ம கொஞ்சமாக வளைச்சிருக்கோம். அதை வந்து இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு இதில் வந்து லாக் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு ராடையுமே இந்த மாதிரி ஹூக் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டையுமே பண்ணியாச்சு. இந்த போர்ஷனை வந்து நம்ம இதில் வந்து ஒரு கொண்டி மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் இந்த இப்போ இந்த மெஷ்ஷோட ஒரு கம்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பிளேயரை பிடிச்சி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த போர்ஷனுக்கு வந்து கரெக்டாக அது வந்து லாக் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து இந்த இடத்தையும் வந்து இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து அது இறங்கிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது லாக்காக இருந்துடும். ஸோ நம்ம டோர் வந்து ஃபுல்லாகவே நம்ம லாக் பண்ணிடலாம் ஈஸியாக. அவ்வளோதான் ஈஸியாக. இது இந்த மாதிரி கலத்திட்டு
மாட்டிட்டு நம்ம மீனை வந்து உள்ளேந்து எடுத்துடலாம். ஓகே, சுள்ள வடி போட்டுட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் கயரை இப்போ இதில் கட்டி வச்சிடலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வந்து டை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கயர் கட்டுறதுக்கானது. ஸோ இதுக்கு உள்ளாடி எல்லாமே நம்ம முடிச்சாச்சு, கயர் கட்டியாச்சு, ஃபிஷ் எல்லாம் ட்ராப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளாடி ஃபுட்டை வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இதை தண்ணிக்குள்ளாடி வச்சு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். நம்மளோட ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழி தீவனம், அப்புறம் கொஞ்சம் சோறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை. இப்போ முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் ஃபிஷ் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ முட்டையை ஊற்றி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு உருண்டை மாதிரி நம்ம இதை எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாதிரி ஒரு வலை, வேஸ்ட்டாக கிடக்கிற இந்த மாதிரி ஒரு வலை எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு அதில் கெட்டிக்கலாம். ஃபிஷ்ஷோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை இதுக்கு உள்ளாடி வச்சு நம்ம கெட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் ட்ராப் வந்து ஃபுல்லாகவே மேக்கிங் ப்ரொசீஜர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளாடி ஒரு பாட்டில் வச்சுருக்கோம், அது வந்து நம்ம வீடியோ எடுக்கல. அந்த பாட்டில் எதுக்காக வச்சுருக்கோம், பாட்டிலோட பீஸ் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்றத வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் அதோட யூஸ் பற்றி. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ போட்டுடலாம். ஓகே, நம்மளோட மீன் பொறியை வைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஓடிட்டுருக்கனால மீன் பொறியை இழுத்துட்டு போகுது. ஸோ நான் வந்து கல்லெல்லாம் வச்சு செட் பண்ணிகிட்ருக்கேன் அதை இழுத்துட்டு போகாத மாதிரி. ஃபிஷ் ட்ராப்பை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இங்கே வந்து நல்லா தண்ணி வந்து ஃபோல்ஸில் ஓடிட்டு இருக்கனால நம்ம வந்து ஃபிஷ் ட்ராப் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ இது தண்ணி ஓடாத இடம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து சும்மா அப்படி போட்டுட்டு நம்ம அதில் கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த கயரை வந்து நம்ம எங்கேயாவது இப்போ கட்டி வச்சிடலாம். நம்ம இதிலே கட்டி வச்சிடலாம் இந்த கல்லுலேயே. இங்கே ஒரு கல்லில் இந்த மாதிரி சுற்றி இதில் வச்சுருவோம், அப்போதான் நம்மளோட ஃபிஷ் ட்ராப் வந்து தண்ணி இழுத்துட்டு போவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம வச்சாச்சு. நம்ம இன்னும் 2 hours தாண்டி வந்து நம்ம ஃபிஷ் கிடச்சிருக்கா அப்படின்றத நம்ம இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு பண்ணுக்காக செஞ்ச ஒரு ஃபிஷ் ட்ராப் இருக்குது. பழைய ஒரு கிளிக்கூடை இந்த மாதிரி அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பழைய ஒரு கம்பியெல்லாம் வச்சு செஞ்சு வச்சுருக்கோம். சும்மா டைம் பாஸுக்காக இதில் வந்து போட்டு பார்ப்போம் இதில் எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இது இந்த இந்த எண்டை வந்து நம்ம இங்கேயாவது கொட்டி வச்சிடலாம். நிறைய மீன் மாட்டி இருக்கு. ஓகே, நம்ம இதில் பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. எவ்வளோ அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலை, பார்க்கும்போதே தெரிய நிறைய மீன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சும்மா இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது மேட் பண்ண கூடு. நம்ம ப்ராஜெக்ட் வேண்டி பண்ண வச்ச அந்த ட்ராப்பு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம இப்போ அங்கே போய் அதில் எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம செஞ்ச இந்த ஃபிஷ் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா 3 மீன்,
மூணு நாலு மீன் தான் மாட்டியிருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கனால மீன் வந்து உள்ளாடி வந்து அதில் ஏற முடியலை. ஸோ நம்ம தண்ணி ஓட்டம் இல்லாத இடத்துல இந்த ட்ராப்பை போட்டால் தான் இது வந்து மாட்டும். ஸோ நம்ம பழைய மாதிரி அந்த ட்ராப் இருந்த மாதிரி தண்ணி ஓட்டம் இல்லாத இடத்துல நம்ம இதை கொண்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மீன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம அங்கே கொண்டு வச்சு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் இதில் எவ்வளோ மீன் கிடைக்கும் அப்படின்றத. இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக இருக்குது, பெயிண்டெல்லாம் அடித்து புதுசாக இருக்கிறனால இதில் வந்து மீன் வந்து ஏறுறது அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பழைய கூடு அப்படின்னா மீன் வந்து ஈஸியாக வந்து உள்ளே ஏறிடும், அதுக்கு வந்து தெரியும் இது வந்து பழைய முன்னாடி இருக்கிறது அப்படின்றது, அது அப்படியே வந்து உள்ளே ஏறிடும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம வந்து தண்ணி ஓட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பொரிய வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நாங்கள் மீன் பிடிக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூக்க பாம்பு கிடக்குது. போட்டுருவோமா? The next day. Okay friends, நேற்றைக்கு நம்ம வந்து பொறி வச்சுருந்தோம். நேற்றைக்கு வந்து அஞ்சு மணிக்கு தான் ரெண்டாவது பொறி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் இல்லாதனால அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்திருக்கோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வச்ச ட்ராப்பை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி எவ்வளோ மீனே கிடக்கு அப்படின்றத. நம்ம ட்ராப்பு இங்கே தான் கட்டி வச்சுருக்கோம். ஓகே இப்போ இதை எவ்வளோ மீன் மாட்டிடுது அப்படின்ற பேச்சு பார்த்துடலாம். நிறைய மீன் மாட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகே, நம்ம செஞ்சு வச்ச டோர் வழியாக வந்து எல்லா மீனியுமே வெளியில் எடுத்தாச்சு. ராலு கூட இருக்கு. Oh, oh, oh.